ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு நான்கு முக்கியமான செய்திகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பிரேக்கிங் நியூஸ். இந்திய மிலிட்டரிக்கான 5G நெட்வொர்க், இந்தியாவின் 114 புதிய போர் விமானங்களுக்கான திட்டங்கள், இந்தியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இரண்டு முக்கியமான ட்ரோன் அமைப்புகள் மற்றும் ரஃபாலே விமானம் பற்றிய அடுத்த நகர்வுகள் தான் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வாரம் நம்முடைய சேனல்ல சைனா திபெத்தின் எல்லையில் உள்ள உயரமான இமயமலை பகுதியில் உள்ள கன்பாலா ரேடார் நிலையத்தில் ஒரு 5G சிக்னல் தளத்தை முதன் முதலாக திறந்ததுன்னு நம்ம சேனல்ல ஒரு நியூஸ் பிரேக் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல அதிகமான பேரும் கேட்ட கேள்வி, அப்படின்னா இந்தியாவுக்கு என்னாச்சு, இந்திய ராணுவம் எப்ப 5G இம்ப்ளிமெண்ட் செய்யும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை என மூன்று படைகளுமே உலக அளவில் போட்டி போடும் அளவுக்கு அடுத்த தலைமுறை அதாவது 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆளில்லா போர் வாகனம் மற்றும் விமானங்களை வெளியிட தயாராகிவிட்டதாக இந்தியாவின் பெரிய அதிகாரி ஒருவர் செய்தி வெளியிட்டிருக்கார். அதற்கான ப்ரூஃப்ஸ் இந்த வீடியோல இருக்கு. அடுத்த கேள்வி, அப்படின்னா இந்தியாவின் ட்ரோன் சிக்கல் இதோட முடிஞ்சதான்னு கேட்பீங்க. ஆமா, முடிஞ்சது. எப்படின்னா போருக்கும் சரி உளவு பார்ப்பதற்கும் சரி இந்தியாவின் ட்ரோன்ஸ் தயாராகிவிட்டது. இந்தியாவின் பெயர் பெற்ற IIT மாணவர்களும் ப்ரொஃபஸரும் இணைந்து ஒரு அரிய வகை ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். வரக்கூடிய காலங்களில் ஆளில்லா போர் வாகனங்கள், விமானங்கள், மற்ற ஆயுதங்களுக்கு தேவையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அல்லது தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவின் ஆயுதப்படைகளும் 5G நெட்வொர்க்கிற்கு தயாராகிறது. அல்மோஸ்ட் தயாராகிவிட்டதுன்னு இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் அஜய்குமார் சொன்னது மட்டுமல்லாமல் இந்தியாவின் டெலிகாம் நிறுவனங்களுக்கு ரோல் அவுட் திட்டங்களை மிக விரைவாக செய்ய வேண்டும் என்ற செய்தியும் சொல்லப்பட்டுள்ளது. 5வது தலைமுறை அல்லது 5G தொழில்நுட்பம் சார்ந்த நெட்வொர்க் இந்தியாவின் பாதுகாப்பு படைகளுக்கு மட்டுமல்லாமல் அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் மற்றும் வியாபார அமைப்புகளுக்கும் மிக துரிதமான நடவடிக்கைகளை செய்ய இந்த 5G நெட்வொர்க் மிக முக்கியமானதாக இருக்கும். 5G கமர்ஷியல் பயன்பாட்டை பொறுத்த அளவில் இன்னும் இந்தியாவில் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் இந்திய மிலிட்டரி பயன்பாட்டுக்கும் படைகள் எதிர்கால தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தாமதம் ஆகாது என்று அஜய்குமார் சொல்லியுள்ளார். கடந்த 4-5 ஆண்டுகளில் சைனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களுக்கு அதிகமான முதலீடுகளை செய்து வருகிறது. எனவே போன வருடம் அக்டோபர் மாதத்தில் அமெரிக்க ராணுவம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் கடலுக்கடியில் உள்ள கம்யூனிகேஷன் கேபிள்கள் போன்ற முதலீடுகளில் அதிகமாக பணத்தை கொட்டியுள்ளார்கள். அது தொடர்ந்து பல பாதுகாப்பு ஆயுதங்களில் 5G பயன்படுத்த முயற்சிக்கிறது அமெரிக்கா. ஒரு சில ராணுவ தளங்களில் 5G சோதனைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனைகளுக்கு $600 மில்லியன் பணத்தை செலவிடப் போவதாக அமெரிக்கா ஏற்கனவே சொல்லி இருந்தது. 5G தொழில்நுட்பம் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்தும் போது முற்றிலும் வித்தியாசமான போர்க்களத்தை அது அமைக்கும் என்பதால் எதிரியின் நகர்வுகளை முன்கூட்டியே அறிந்து தடுக்கவும் அவனை அறியாமலேயே எதிரியை தாக்கும் முயற்சிகளை அமெரிக்கா இப்போது அந்த முறைகளை முயற்சி செய்து வருகிறது. நாட்டின் பாதுகாப்பை மையமாக கொண்ட அடுத்த தலைமுறை நெட்வொர்க் அமைப்பதற்கு புதிய டெடிக்கேட்டட் ஃப்ரீக்வன்சிஸ் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, மிகவும் சக்தி வாய்ந்த பேண்ட்ஸ் மட்டுமே பாதுகாப்பு துறைக்கு பொருத்தமானதாக இருக்கும். எனவே செப்பரேட் 5G ஸ்பெக்ட்ரம் இந்தியாவின் பாதுகாப்பு தளங்களுக்கு கொடுக்கப்படும். சைபர் கிரைம் போன்ற சிக்கல்களை இல்லாமல் செய்வதற்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கேபிள்ஸ், மோடம்ஸ், ஃபைபர் டவர்ஸ் அண்ட் பேஸ் ஸ்டேஷன்ஸ் மட்டுமே பாதுகாப்பு தளங்களுக்காக பயன்படுத்தப்படும். எனவே இந்தியாவின் 5G நெட்வொர்க் இந்தியாவின் பாதுகாப்பு படைக்கு தயாராகிவிட்டது. எனவே இந்தியாவின் ட்ரோன் அமைப்புகளுக்கு சிக்கலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒடிசாவில் உள்ள சோதனை தளத்திலிருந்து அபியாஸ் எனப்படும் ஹீட் கேட்டகரி அதிவேகமாக செல்லக்கூடிய தானியங்கி போர் விமான ஆயுதமேந்திய ட்ரோன் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதாக இந்தியாவின் DRDO செய்தி வெளியிட்டுள்ளது. ஒடிசாவில் நடந்த இந்த ட்ரோன் சோதனையை மானிட்டர் அல்லது ட்ராக் செய்வதற்காக சைனா மற்றும் பாகிஸ்தானின் எல்லை தூரங்களை கருத்தில் கொண்டு சண்டிப்பூர் அருகில் உள்ள DRDOவின் சோதனை தளத்திலிருந்து விதவிதமான ரேடார்கள் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக் அமைப்புகளால் இந்த ட்ரோன்களை கண்காணித்து ட்ராக் செய்வதற்கான சோதனைகளையும் செய்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் இரண்டு ட்ரோன் சோதனைகளும் மிகவும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக DRDO வட்டாரங்கள் இப்போது தகவல்கள் சொல்லியுள்ளது.
இந்த ட்ரோன்ஸ் எவ்வளவு முக்கியம்னா, இது எதிரிகளை தாக்க மட்டுமல்ல, இது எவ்வளவு சீப்பா தயாரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவின் பல ஏவுகணை அமைப்புகளை சோதனை செய்வதற்காகவும் ஏவுகணைகளில் நல்ல ரேஞ்ச், அதாவது மொத்த ஏவுகணைகளின் தாக்குதல் ரேஞ்சை மதிப்பிடுவதற்காக ரேடார் திசைகளை நிர்ணயிக்கவும் இந்த ட்ரோன்களை டார்கெட்டாகவே பயன்படுத்தலாம். இந்த ட்ரோன்ஸ் இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனத்தின் இன்னொரு பிரிவான ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்டால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஸ்பெசிபிகேஷன் பார்த்தோம்னா அண்டர் ஸ்லங் பூஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் இதனுடைய என்ஜின் மாதிரி. ட்வின் அண்டர் ஸ்லங் பூஸ்டர்ஸ் பயன்படுத்தி இந்த விமான வாகனம் ஏவப்படுகிறது. அப்புறமா ஒரு சிறிய ஸ்மால் கேஸ் டர்பைன் இன்ஜின் மூலமாக இது இயக்கப்படுகிறது. அது போக இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஃப்ளைட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் போன்ற அமைப்புகளால் இது கண்ட்ரோல் செய்யப்பட்டு நேவிகேட் செய்யப்படுகிறது. இதனுடைய மொத்த டிராவல் ரேஞ்ச் அண்ட் ரேடார்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை அ கிரவுண்ட் பேஸ்ட் கம்ப்யூட்டர். இந்த வாகனம் முழுமையாக ஒரு தன்னாட்சி விமானம், அதாவது அட்டானமஸ் வெஹிக்கிள், மற்றும் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸ் என்று டிஆர்டிஓ ரிப்போர்ட் வெளியிட்டுள்ளது. இது இப்படி இருக்க நமது இந்தியாவின் கான்பூர் ஐஐடி மாணவர்கள் சுதர்சன் சக்ரா என்ற ஒரு புதுவிதமான, மிகவும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு ஹைலி அட்வான்ஸ்ட் ட்ரோன் ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள். இது நமது எதிரிகளின் நாட்டிற்கு உள் நுழைந்து அவர்களின் தகவல்களை சேகரிக்க இந்த ட்ரோன் உதவுகிறது. இதனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, இதனுடைய ஷார்ப் விங்ஸ் மிகவும் வேகமாக சுற்றுவதால் இந்த ட்ரோன் பறக்கும் போது அதை யாராலும் பார்க்க முடியாது. பேரழிவு அல்லது போர்க்காலத்தில் சுதர்சன் சக்ரா மூலம் ஒரு எதிரி நாட்டின் மொத்த புவியியல் நிலப்பரப்பையும் எதிரிகளின் இருப்பிடத்தையும் துல்லியமாக கண்டறிய முடியும். ஹை ரெசல்யூஷன் வீடியோக்கள் மற்றும் போட்டோக்கள் இந்த சுதர்சன் சக்ரா ட்ரோன்களால் எடுக்க முடியும். இது தவிர சுதர்சன் சக்ராவில் இருக்கும் கனெக்டட் கேமராக்களின் உதவியுடன் எதிரியின் நிலப்பரப்பில் உள்ள போர் சூழலை நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் திறமை இதற்கு உண்டு. இது எல்லாமே அவனுடைய தலைக்கு பல கிலோமீட்டர் உயரத்தில் இருந்தவாறே செய்ய முடியும். ஏன்னா இந்த ட்ரோனை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஐஐடியின் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டின் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் அபிஷேக் குமார் இந்த சுதர்சன் சக்ராவை ஐஐடி மாணவர்கள் ரஜத் திரிபாதி, ராமகிருஷ்ணா மற்றும் சௌரப் ஜின்கா ஆகிய மாணவர்களுடன் இணைந்து தயாரித்துள்ளார். இந்த சுதர்சன் ட்ரோன் ஒரு சக்கரத்தை போல பறப்பதால் இதற்கு சுதர்சன் பூமராங் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தொலைவில் இருந்து இயக்கப்படும் இந்த பூமராங் ட்ரோன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட பிறகு டாக்டர் அபிஷேக் அவர்கள் இதற்கான பேட்டன்ட் ரைட்டுக்கு அப்ளை செய்துள்ளார். இந்த சுதர்சன் ட்ரோன் 2300 கிலோவாட் மோட்டருடன் 2 பிளேடுகள் 1 அடி தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது டேக் ஆப் செய்வதற்கு 6 feet ப்ரொப்பல்லர் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. இது எப்போதுமே ஒரு வட்ட பாதையிலேயே சுற்றி சுற்றி பறக்கும் தன்மை உள்ளது. தேவைக்கேற்றாற் போல இதனுடைய இறகுகளின் அளவை அதிகரித்து அதற்கேற்றாற் போல இந்த ட்ரோன்களின் சக்தியை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம். இது வினாடிக்கு 240 frames per second வீடியோவை பதிவு செய்ய முடியும். இந்த சுதர்சன் ட்ரோன் மொத்த எடை 150 கிராம் தான். 50 கிராம் எடையை மட்டுமே இது சுமக்க முடியும். இது முற்றிலுமாக ரகசிய ஆபரேஷன் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு ட்ரோன். இந்த ப்ரொஃபஸர் ஆளில்லா ஹெலிகாப்டர் குறித்த ஆராய்ச்சிகளை செய்யும் போது இந்த சுதர்சன் ட்ரோன் ஐடியா தனது மனதில் வந்ததாக டாக்டர் அபிஷேக் குமார் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சர் என்னன்னா, இந்த ட்ரோன் டெக்னாலஜியை கமர்ஷியல் நிறுவனங்கள் ரெப்ளிகேட் செய்துவிட்டால் இது நமது வீட்டிற்குள் நுழைந்து நமது தனிப்பட்ட தகவல்களை கூட சேகரிக்க முடியும். நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அது பாட்டுக்கு அது வீட்டுக்கு உள்ளாடி போயிடும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் கொடுமை இல்லையா? அதனால் இதுக்கெல்லாம் கமர்ஷியல் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. கொடுக்காமல் வெறும் பாதுகாப்பு செயல்பாடுகளுக்கு மட்டுமே இந்த ட்ரோன்களை பயன்படுத்த வேண்டும். ஓகே, இப்போ வருது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான செய்தி. நமது இந்திய விமானப்படை தலைவர் ஏர்ஷிப் மார்ஷல் ராகேஷ் இன்று பிரான்சில் இருக்கிறார். 23 தேதி வரை தலைவர் அங்குதான் இருப்பார். நாளைக்கு 6 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வருவதற்காக சவுத் வெஸ்டர்ன் பிரான்சில் இருக்கும் மெரிக்னாக் போர்டாக்ஸ் என்ற ஏர்பேஸில் இருந்து இந்த 6 ரஃபேல் போர் விமானங்களும் இந்தியாவுக்கு பயணம் செய்யும். ஆக்சுவலி இந்த 6 ரஃபேல் போர் விமானங்களும் ஏப்ரல் 28 தேதி, அதாவது அடுத்த வாரம்தான் வர வேண்டியது. ஆனால் தலைவர் இந்த வாரம் அங்கே இருக்கிறதுனால இந்த ஏற்பாடு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நடக்கிறது. இந்திய விமானப்படை தலைவர் ராகேஷ் இந்த பிரான்ஸ் பயணத்தின் போது பிரெஞ்சு ரஃபாலே ஸ்குவாட்ரானுக்கு சென்று அவருடைய கவுண்டர் பார்ட் பிலிப் லாவிங்னேவை சந்தித்துவிட்டு பாரிஸில் புதிதாக நிறுவப்பட்ட ஸ்பேஸ் கமாண்ட் சென்டரையும் பார்க்கறது தான் இவருடைய இந்த 3 அஜெண்டா. இந்த 6 புதிய ஜெட் விமானங்களுடன் இந்தியாவின் ஆம்னிரோல் ஃபைட்டர் ஜெட்டின் எண்ணிக்கை இதோடு 20 உயரும். இது
அம்பாலாவில் உள்ள 117 கோல்டன் ஏரோ ஸ்குவாட்ரான் என்று அழைக்கப்படும் அந்த ஸ்குவாட்ரானில் இது சேர்க்கப்படும். இந்த 6 ரஃபேல் விமானங்களுடன் 117 கோல்டன் ஏரோ ஸ்குவாட்ரானுக்கு தேவையான 18 விமானங்களும் சேர்ந்துவிடும். இந்த 6 போர் விமானங்களும் அம்பாலா விமான தளத்திற்கு வந்த பிறகு ரீபர்பஸ் செய்யப்பட்டு அம்பாலாவில் இருந்து ஹசிமாராவில் 2வது ஸ்குவாட்ரானை உருவாக்குவதற்காக அனுப்பப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஹசிமாராவில் 2வது ரஃபேல் ஸ்குவாட்ரான் உருவாக்கப்படும் நிலையில் பனகர்கில் தளமாக கொண்ட ஹெர்குலிஸ் C-130J ஏர்லிப்ட் ஸ்குவாட்ரானும் சேர்ந்து இந்தியாவின் ஆகாய சக்தி பெரிய அளவில் வளர்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த 2 ஸ்குவாட்ரான்களும் சிலிகுரி, சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ் பகுதிகளை பாதுகாக்க வடக்கிலிருந்து வரும் எந்த தாக்குதல்களையும் சமாளிக்கும் வகையில் இருக்கும் என்பது அனைவருடைய நம்பிக்கை. சோ பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனத்தின் அறிக்கையின்படி அடுத்த 4 ரஃபேல் விமானங்கள் மே மாதம் இந்தியாவுக்கு பறக்கும் என்றும் ஏற்கனவே பிரான்சில் உள்ள இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்துவதற்காக 7 ரஃபேல் போர் விமானங்கள் அங்கேயே கொடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா பயிற்சி வந்து அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே மே மாத இறுதிக்குள் மீதமுள்ள 5 விமானங்களும் ரஃபேல் போர் விமானங்களும் கொடுக்கப்பட்டு 36 ரஃபேல் போர் விமானங்களும் இந்தியாவுக்கு கொடுத்து முடிக்கப்பட்டுவிடும். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மே மாதம் 7ஆம் தேதி நமது நாட்டின் PM மோடி அவர்கள் போர்ச்சுக்கல்லில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டை முடித்த பிறகு பிரான்ஸ் செல்வதற்கான திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி அவர் செல்வது உண்மை என்றால் 2 விஷயங்கள் நம்ம ரொம்ப சேஃபாக அசியூம் செஞ்சுக்கலாம். ஒன்று வந்து இந்தியாவின் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் 111 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு ரகசியமாக ஒப்புதல் வழங்கியுள்ளதாக செய்திகள் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு. இதில் நமது இந்திய விமானப்படைக்கு ஆகாயப்படைக்கு 54 ரஃபேல் விமானங்களும் கடற்படைக்கு இந்திய நேவிக்கு 57 விமானங்களும் கொடுக்கப்படும் என்று செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதற்கான MOU அக்ரிமெண்ட் பிரதமர் மோடி அவர்கள் பிரான்ஸ் செல்லும்போது கையெழுத்திடப்படும். அல்லது இப்போது இந்திய விமானப்படைக்கு தேவைப்படும் 54 ரஃபேல் விமானங்களுக்கான MOU அக்ரிமெண்ட் நமது விமானப்படை தலைவரின் இந்த வார சந்திப்பில் கையெழுத்திடப்படலாம் என்று நம்பப்படுகிறது. நம்மளோட இந்த அசம்ஷன் வந்து உண்மைனா இந்தியாவுக்கு தேவையான 114 புதிய விமானங்களுக்கான தேவை இந்த வருடம் மே மாதத்துடனே முடிந்துவிடும். அப்படியானால் இந்தியாவால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் அனைத்து தேஜஸ் Mark 1 மற்றும் Mark 2 மற்றும் அனைத்து AMCA போர் விமானங்களும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய போனஸ். அதுக்கப்புறம் இந்த டப்பா J20, J17 அல்லது ஏன் இந்த வேலை செய்யாத F-16 கொண்டு அவனுக்கு வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். 42 ஸ்குவாட்ரான் இல்லை, அதுக்கு மேலேயே இந்தியா உருவாக்கி இந்த சைனா, பாகிஸ்தான், அப்புறம் இந்த ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடு இருக்கு பாருங்க, அந்த நாட்டில் உள்ள ஈழத்தமிழர்கள் அல்லாத எல்லாரையும் அடித்து தும்சம் செஞ்சு இந்த 3 நாடுகளையுமே ஒரு சின்ன சின்ன சிரியா மாதிரி மாற்றிடணும். அப்போ தான் இவனுக்கு எல்லாருமே அடங்குவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களை எப்படி டீல் பண்ணலாம், சரியா, இந்த போர் விமானங்களை வச்சு யார் யாரை எப்படி தாக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலை, என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை மை ஃப்ரெண்ட் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட், ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.